ஹலோ, வந்து பிரசாந்த். ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தேன். அது என்ன நியூஸ்னா, ஜனவரி 12 வந்து திருப்பதியில் கோவில் தரிசனம் நடக்க போகுது. அதுக்காக ஆன்லைன் டிக்கெட்ஸ் சேல் பண்ணுறாங்க. ஒரு டிக்கெட்டோட ரேட் வந்து 300 ரூபா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் பேசலாம் அப்படின்னு இந்த வீடியோ எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு கடவுளை வச்சு அரசியல் தான் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கடவுள் அப்படின்ற பேரில் டிஸ்கிரிமினேஷன் நடந்துச்சு. இப்போ கடவுள் அப்படின்ற பேரில் பிஸ்னஸே நடக்குது அப்படின்ற ஒரு தோணுது. அப்போ காசு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கடவுள் வந்து தரிசனம் கொடுப்பாரு, உன்கிட்ட காசு இல்லை, டிக்கெட் இல்லை, அதனால் கடவுள் உன்னை பார்க்க மாட்டார் அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி இருக்குது. கடவுள் வந்து எல்லா இடத்துலையும் இருப்பார், தூண்லேயும் இருப்பார், துரும்புலேயும் இருப்பார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பட் ஆனால் டிக்கெட் வாங்கி திருப்பதியில் போய் தான் கடவுளை தரிசனம் பண்ணும் அப்படின்ட்டு சொல்லியும் கிளம்பி போகிறாங்க. அப்போயே அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க சொல்லணும், கடவுள் தூண்லேயும் இருக்கார் துரும்புலேயும் இருக்காருன்னு சொன்னால் எதுக்கு அவங்க வீட்லேயே ஒரு சாமி படத்தை வச்சு அவங்க சாமி கும்பிடலாம், இல்லை பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போய் கும்பிடலாம். ஆனால் அங்கே போய் தான் அவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அங்கே அப்படி என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு தெரில. அண்ட் கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்றதே ஒரு க்வெஸ்சன் மார்க். அண்ட் கடவுளை இப்போது பிஸ்னஸாகவே மாற்றிட்டாங்க. கடவுள் அப்படின்ற ஒருத்தர் உண்மையாக இருந்திருந்தா இந்த அவரே பிஸ்னஸாக மாற்றினதுக்கு அவர் கண்டிப்பாக தட்டி கேட்டிருக்கணும், இல்லைன்னா இஃப் இஸ் அலைவ் ஏதாச்சும் நடந்திருக்கணும். பட் இதை பற்றி பேச வேணாம்னு நினச்சேன். பட் ஆனால் என்னால் பேசாமையும் இருக்க முடியல. ஸோ இவங்க பேசுகிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே கான்ட்ராடிக்டரியாக இருக்குது. ஒரு விஷயத்தை நம்பணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு நம்புறதுக்கு மாறாக வேற ஒன்று நடக்குது. ஸோ ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி கூட ஒரு நியூஸ் படித்தேன். அதாவது டிவோட்டீஸ் தான், டிவோட்டீஸ் எல்லாருமே ஒரு வேனில் போய் ஏதோ ஒரு இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு 5-6 பேர் இறந்துட்டாங்க. இஃப் காட் இஸ் அலைவ், அவங்களோட பக்தர்களை ஹீ ஷுட் ஹாவ் சேவ்ட் தெம். ஓ, எனக்காகவே இருக்காங்க, எனக்காகவே இவங்க வராங்க, அதனால் இவங்களுக்கு எந்த ஆபத்து வராமல் பார்த்துக்கணும் அப்படின்றக்காக கடவுள் ஒருத்தர் இருந்திருந்தால் அவங்க வந்து காப்பாற்றப்பட்டிருக்கணும். ஆனால் அதுலேயும் 5-6 பேர் இறந்துட்டாங்க, 20 பேர் போனதில். ஸோ இதுலேயும் நிறையா கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கடவுளில் தினமும் கும்பிட்றவங்களும் டைம் வந்தால் செத்துடுறாங்க. கடவுளை கும்பிடாமல் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டு சொல்கிறவங்க மோர் தென் 70-80 இயர்ஸ் கூட நல்லாவும் வாழ்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது இட் கிரியேட்ஸ் எ க்வெஸ்சன் மார்க். கடவுள் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரா, நம்பலாமா வேணாமா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் மார்க் கிரியேட் ஆகுது. ஸோ நீங்கள் திருப்பதிக்கு போகிறதா இருந்தால் இந்த க்வெஸ்சன்ஸ்லாம் உங்களுக்குள்ள நீங்களே கேட்டுட்டு அதுக்கப்புறம் யூ டிசைட், கடவுள் வந்து பணம் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தரிசனம் கொடுப்பாரா, ஏழையாக இருக்கவங்களுக்கு தரிசனம் கொடுக்க மாட்டாரா, கடவுளோட பக்தர்களுக்கே ஆக்சிடெண்ட் சாவு ஏற்படுது, அவங்களே கடவுள் காப்பாற்றலை. ஸோ இட்ஸ் எ க்வெஸ்சன் மார்க். ஸோ இதை பற்றி பேசலாமா வேணாமா நான் யோசித்தேன். பட் நான் சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்னு தோன்றவங்க கண்டிப்பாக லைக் போடுவாங்க. இல்லை, இவன் கடவுள் இல்லை அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுறான் அப்படின்னு என்னை பற்றி நெகட்டிவாக க்ரிட்டிசைஸ் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஐ எம் ரெடி டு அக்செப்ட் போத். ஸோ இது எல்லோரும் யோசிக்கணும் அப்படின்றக்கா எனக்குள்ளே ஏற்பட்ட ஒரு சிந்தனை. இது எல்லோரும் யோசிக்கணும் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ. திங்க் அபவுட் இட் அண்ட் கீப் ஆஸ்கிங் மோர் க்வெஸ்சன்ஸ் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த ட்ரூத். ஆம்டா.